நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. சில சமயம் அவன் மான அவமானத்திற்காக தன் கௌரவத்தையே பலி கொடுக்கிறான் அஸ்வத்தாமா ஒரு சத்தியம் செய்து கொடு ஒருவேளை நான் நாளைய யுத்தத்தில் தோற்றால் எனக்கு பதில் நீ கௌரவர்களுக்கு விசுவாசமாயி நான் சத்தியமாக சொல்கிறேன் தந்தையே என் உடலில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை கௌரவர்களுக்கு தான் நான் விசுவாசமாக இருப்பேன் வணங்குகிறேன் வாசுதேவா வீரகடோத்கஜா சொல் எதற்காக வந்தாய் நான் தம்மிடத்திலே ஆசி பெற வந்துள்ளேன் ஆசியா எதற்காக தந்தை பீஷ்மர் இப்போதுதான் சொன்னார் குரு துரோணாச்சாரியர் அனைத்து பாண்டவர்களையும் அழிப்பதாக சபதம் எடுத்துக் கொண்டதாக அதனால் நான் முடிவு செய்தேன் நாளை காலை அவர் யுத்த பூமிக்கு செல்வதற்கு முன்னாலேயே இன்று இரவே அவரை கூடாரத்தில் இருந்து இழுத்து வருவேன்
அவரை கட்டி இழுத்து பாண்டவர்கள் முன்னால் நிற்க வைப்பேன். இந்த இரவு நேரத்திலா இப்படி செய்வது? யுத்த விதிமுறைக்கு விரோதமானது. நான் அரக்கன் தானே. யுத்த விதிமுறைகளை கடைபிடிப்பது என்பது எனக்கு அவசியமில்லாத ஒன்று. தாம் எனக்கு ஆணையிடுங்கள். பிறகு பாருங்கள், அந்த துரோணாச்சாரியரை அனைத்து கௌரவர்களின் முன்னமே எவ்வாறு தூக்கி வருகிறேன் என்பதை. கடோத்கஜா, உன்னுடைய இந்த வீரத்தை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் உனக்கு குரு துரோணரின் சக்தியை பற்றி தெரியாது. அவரிடம் சக்தி வாய்ந்த அநேக அஸ்திரங்கள் உள்ளது. ஆனால் நான் ஒரு அரக்கன், மாயங்கள் தெரியும். அவர் தூங்கும் பொழுதே தூக்கி வந்து விடுகிறேன். கடோத்கஜா, முதலில் இதை தெரிந்து கொள். இன்று அவர் உறங்கவே மாட்டார். ஏனென்றால் அவர் இறுதி யுத்தத்திற்கான முழக்கம் செய்துள்ளார். எனவே இன்று அவர் தன் கவசத்தையும் எடுக்க மாட்டார், இன்று உறங்கவும் மாட்டார். இன்னொரு விஷயம், அவரிடம் மாயங்கள் செய்வாயா? உனக்கு அவரை பற்றி தெரியவில்லை. அந்த அரக்கர் என்ன? அவரை மிகப்பெரிய தேவர்களும் கூட ஒன்றும் செய்ய இயலாது. இந்த பூமியிலே பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணர் இருவரும் மிகச்சிறந்த வீரர்கள். இவர்கள் திறமையின் முன்னால் மிகவும் சக்தி வாய்ந்த மாய சக்திகளும் தமது சக்தியை இழக்கின்றன. எனவே நீ இந்த எண்ணத்தை விட்டுவிடு. அப்போது நான் என்ன செய்வது? பேசாமல் உட்கார்ந்திருக்கவா? என்னுடைய தந்தையை, என் உறவினர்களை, என் சொந்தங்களை துரோணாச்சாரியரின் ஆழ்ந்த பானங்களுக்கு பலியாக்கி விடுவதா? எனது பலத்தின் மீது ஆணையிடுங்கள். எனது பலம் எனது உடன் பிறந்தவர்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நான் இன்று முடிவு செய்து விட்டேன். அந்த சூழ்நிலை வந்தால் நான் எனது உயிரையும் தியாகம் செய்து விடுவேன். தியாகம் எனும் எண்ணம் மிகவும் ஆழமானது. இருந்தாலும் இப்போது நீ செய்யப்போவது தியாகம் அல்ல, தற்கொலைக்கு சமமானது. தியாகம் மிக உயர்ந்தது, ஆனால் தற்கொலையை முட்டாள்தனம் என்கிறார்கள். இப்போது நான் என்ன செய்வது? இப்போது உனது கோபத்தை கட்டுப்படுத்து. நான் உனக்கு தற்கொலை செய்து கொள்வதற்கு ஆணையிட முடியாது. எப்போது உன்னை பலியாக்குவதனால் நன்மை ஏற்படுமோ அப்போது நானே வந்து உனது தியாகத்தை ஏற்றுக்கொள்வேன். அப்படி என்றால் இன்று நான் என்ன செய்வது? நிதானமாக நடந்து கொள். மன்னர் யுதிஷ்டர் இன்று இந்த பிரச்சனைக்கு முடிவு காண்பதற்காக அனைவரையும் அழைத்திருக்கிறார். ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று குரு துரோணாச்சாரியர் இறுதி யுத்தத்திற்கான சபதத்தை எடுத்திருக்கிறார். அதனால் என்ன? அவருடைய சபதத்தினால் வானம் இடிந்து விடுமா என்ன? நாம் அனைவரும் நம்முடைய சக்தியினால் அவருடைய தாக்குதலுக்கு பயங்கரமான பதிலடி கொடுப்போம். அவரை ஒரு அடி முன்னே வைக்க விடக்கூடாது. தடுத்து நிறுத்துவோம் அவர் பலத்தை. மாவீர பீமா, மின்னலை கைகளால் தடுக்க முடியுமா? பெரும் புயல் வரும் போது அதற்கு யாராவது தடை போட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதுபோலத்தான் துரோணாச்சாரியரின் தாக்குதலின் மீது, திறமை மீது எவராலும் தடை செய்ய முடியாது. எனக்கு பயமாக உள்ளது. துரோணாச்சாரியர் வில்லிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு பாணமும் நாளை பாண்டவர்களை வெற்றியின் பக்கம் வரவிடாமல் தடுக்கும். தாம் வீணாக மாமன்னர் யுதிஷ்டரின் கவலையை அதிகமாக்குகிறீர்கள். நாம் குரு துரோணாச்சாரியரை எதிர்த்து நிச்சயமாக வெற்றி அடைவோம். பாண்டவரின் சேனையிலே ஒருவரை விட ஒருவர் வீரத்திலே சிறந்தவர். இதை மறந்து விடாதீர்கள். துரோணாச்சாரியர் அனைவருக்கும் குருவானவர். எனக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும். துரோணாச்சாரியரை வெற்றி கொள்வது, துரோணாச்சாரியரை அழிப்பது என்பது நடக்காத ஒன்று. அவர் கையிலே ஆயுதம் இருக்கும் வரை எவராலும், மரணத்தினாலும் கூட துரோணாச்சாரியரை வெற்றி கொள்ள முடியாது. மன்னா துருபதா, தாம் சரியாகத்தான் சொல்கிறீர்கள். எங்கள் வீரத்தை தாம் சந்தேகித்தாலும் அது உண்மைதான். எங்களில் எவருமே குரு துரோணாச்சாரியரை வெற்றி கொள்ள இயலாது. அவர் என்றுமே வெற்றியின் பக்கம். அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கௌரவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் துரோணாச்சாரியரை கொல்லுவது மிகவும் முக்கியம். இது எப்படி சாத்தியமாகும்? இது நடந்தே தீர வேண்டும். பார்த்தா, நடக்க முடியாத ஒன்றை எவ்வாறு நடத்தி காட்ட முடியும் அண்ணா? தாம் தானே சொன்னீர்கள்,
எதுவரை குரு துரோணாச்சாரியாரின் கைகளில் ஆயுதம் இருக்கிறதோ அதுவரை அவரை எவராலும் அழிக்க முடியாது என்று. அதை நான் இப்போதும் மறுக்கவில்லை. ஆனாலும் குரு துரோணாச்சாரியரின் கைகளில் எப்போது ஆயுதம் இல்லையோ அப்போது அவரை அழிக்க முடியும் அல்லவா? நாம் துரோணரை அவர் கைகளிலே எந்த ஆயுதமும் இல்லாத போது அழிக்க வேண்டும். ஒரு நிராயுத பாணியோடு யுத்தம் புரிவது அதர்மமாகும். அதோடு ஆச்சாரிய துரோணர் எங்களது குரு. குரு என்பவர் ஒருவரின் தந்தைக்கு சமமானவர். எவ்வாறு நாம் நமது தந்தையை கொல்வது? இல்லை இல்லை, இது நடக்கக்கூடாது. குரு என்பவர் தந்தைக்கு சமமானவர் என்றால் அப்போது சிஷ்யனும் குருவின் மைந்தனுக்கு சமமானவன் தான். உண்மைதானே? ஆம், உண்மைதான். ஆனால் இதே குரு, எவரை நீ தந்தைக்கு சமமாக மதிக்கிறாயோ அவரே மைந்தனுக்கு சமமான தன் சிஷ்யர்களை அழிப்பதற்கு சபதம் எடுத்திருக்கிறாரே. மன்னர் துருபதன் சரியாக தான் சொல்கிறார். அர்ஜுனா, ஒரு விஷயத்தை நீ மறந்துவிட்டாய். இதே குரு துரோணாச்சாரியர் தான் நிராயுத பாணியான அபிமன்யுவை அழித்தார். பிறகு நாம் ஏன் இதை நினைக்க வேண்டும்? நிராயுத பாணியான குரு துரோணரை அழிப்பது தர்மம் இல்லை என்று. யுத்தத்தில் எப்போதும் வெற்றிதான் முக்கியமாகிறது அர்ஜுனா. மாவீரன் பீமன் சொல்வதில் தவறொன்றும் இல்லை பார்த்தா. ஆனால் இந்த வெற்றியினால் என்ன பயன்? இதனால் நாம் பெருமைப்படவும் முடியாது. வெட்கத்தினால் தலைகுனிவுதான் ஏற்படும். தாம் அனைவரும் எந்த காரணமும் இன்றி கவலைப்படுகிறீர்கள், வீணாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான பிரச்சனை இதுதான். நமது ஆச்சாரிய துரோணர் யுத்த பூமியில் இருக்கும் போது அவர் ஆயுதம் இல்லாமல் எப்படி இருப்பார்? ஒரு சில நேரங்களில் யுத்தத்திலே இருக்கும் போது அதுபோல் நேர்வதுண்டு. ஒரு வீரன் திடீரென்று தாமாகவே தனது ஆயுதத்தை கீழே வைப்பது இயற்கை. ஒரு சில சமயங்களில் வருத்தம் தரும் செய்திகளால் அவ்வாறு நடக்கும். ஆனால் குரு துரோணருக்கு அது போன்ற நிலைமை ஏன் வரப்போகிறது? அதுதான் துரோணரின் அன்பு மைந்தன் அஸ்வத்தாமனின் மரணம். ஆனால் இது போன்ற செய்தியை சொல்வதற்கு அஸ்வத்தாமனை அழிப்பது மிகவும் முக்கியமாகும். அதற்காக அஸ்வத்தாமனை அழிப்பது என்பது நிச்சயமாக அவசியம் இல்லாதது. பிறகு? அதாவது துரோணாச்சாரியரிடம் இதை மட்டும் சொன்னால் போதுமானது. அவருடைய மைந்தன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்பதுதான். தனது மைந்தனுக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் துரோணாச்சாரியருக்கு இதனால் ஏற்படும் வருத்தத்தினால் அவர் எதுவற்றையும் யோசிக்காமல் தனது ஆயுதத்தை கீழே வைத்து விடுவார். அந்த நேரத்தில் தான் நாம் அந்த துரோணாச்சாரியரை எளிதாக அழிக்க முடியும். இப்படி செய்வது அநியாயம், இது அதர்மம். இது முற்றிலும் சத்தியமற்ற செயல். அதோடு இந்த பொய்யை ஆச்சாரிய துரோணர் நம்ப வேண்டிய அவசியம் என்ன? நிச்சயமாக நம்புவார். அதற்காகத்தான் இதை சொல்ல வேண்டியவர் சொல்ல வேண்டும். அவர் மீது துரோணாச்சாரியருக்கு முழு நம்பிக்கை இருக்கும். யார் அவர்? வாசுதேவர் ஸ்ரீகிருஷ்ணனா? இல்லை, மாமன்னர் யுதிஷ்டர். துரோணாச்சாரியருக்கு தெரியும் இந்த யுதிஷ்டர் சத்தியமானவர் என்று. எப்போதும் உண்மையை பேசுபவர், எப்போதும் தர்ம பாதையில் இருந்து விலக மாட்டார் என்று. எனவே துரோணாச்சாரியர் தமது வார்த்தை மீது கண்ணை மூடிக்கொண்டு நம்பிக்கை வைப்பார். ஒரு புறம் தாம் சொல்கிறீர்கள் நான் உண்மையை பேசுவேன் என்று, ஆனால் மறுபுறம் தாம் என்னிடம் எதிர்பார்க்கிறீர்கள் அதாவது நான் பொய் சொல்ல வேண்டும் என்று. ஒரு உண்மையானது ஆயிரக்கணக்கான உயிர்களை எடுக்க வல்லது. அந்த உண்மையை விட ஒரு பொய்யானது ஆயிரம் வகைகளில் நன்மை தரக்கூடியது. அதை சொல்வதால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும். மன்னா யுதிஷ்டிரா, தாம் தர்மராஜன், தாமே தர்மம் எதுவென்று சொல்லுங்கள். ஒரு பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மனித மிருகம் ஒன்று அவளை பின்தொடர்ந்து வருகிறார். அந்த பெண் தன் உயிரை காத்துக் கொள்ளும் எண்ணத்தோடு எங்கு ஒளிந்து கொள்கிறாள். அந்த மனிதன் தங்களிடம் வந்து கேட்கிறார் அந்த பெண் எங்கே என்று. அப்போது தமக்கு தெரியும் அந்த பெண் எங்கே ஒளிந்துள்ளாள் என்று. இப்போது தங்கள் தர்மம் எது சொல்லுங்கள். உண்மையை சொல்லும் தர்மத்தை கடைபிடிப்பீர்களா, அல்லது பொய் பேசி அந்த பெண்ணை அந்த மனிதனிடமிருந்து காப்பீர்களா?
மன்னா யுதிஷ்டிரா, மக்களின் நன்மைக்காக தாம் ஒரு பொய்யை சொன்னால் அதற்குண்டான எந்த பாவமும் தம்மை சேராது. தாம் சொல்வது புரிகிறது மன்னா. இருந்தும் எனக்கு பொய் சொல்வதற்கு தைரியம் இல்லை. அண்ணா, மன்னர் துருவதம் சொல்வதில் தவறில்லை. இதில் முறையற்ற செயல் என்ன இருக்கிறது? முறையற்றதுதான் தம்பி. இந்த பொய்யிலே சத்தியமான ஒரு வார்த்தை கூட இல்லை. இல்லை தர்மராஜனே, தாம் சொல்வது நிச்சயமாக பொய்யில்லை. அப்படி என்றால் அதற்கு அர்த்தம், தாம் அவரிடம் அஸ்வத்தாமன் மரணமடைந்து விட்டார் என்று சொல்லும் போது உண்மையிலேயே அஸ்வத்தாமன் மரணமடைந்திருப்பார். அதாவது நமது சேனையிலே ஒரு யானை இருக்கிறது, அதன் பெயரும் அஸ்வத்தாமன் ஆகும். தாம் சொல்வது இன்னும் முழுமையாக எனக்கு புரியவில்லை மன்னா துருபதா. தமக்கு விளக்கமாகவே சொல்கிறேன். அஸ்வத்தாமன் என்ற பெயருடைய யானையை நமது மாவீர பீமசேனர் கொன்று விடுவார். பிறகு சொல்லுவார் அஸ்வத்தாமன் மரணமடைந்தார் என்று. தாம் பிறகு துரோணாச்சாரியரின் முன்னால் இதை பற்றி சற்று அழுத்தமாக சொல்ல வேண்டும். ஆ, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று. இது பொய்யில்லையே தர்மண்ணா? நிச்சயமாக பொய்தான். அதாவது நான் உண்மையை தெரிந்தே மறைக்கிறேன். ஏனென்றால் மடிந்தது அஸ்வத்தாமன் என்ற யானை. இருக்கட்டும், தாம் அந்த உண்மையை சொல்லிவிடுங்கள். சொல்லுங்கள், அஸ்வத்தாமன் மடிந்து விட்டான் என்று. ஆனால் அது யானையா அல்லது தமது மைந்தனா என்பது தெரியாது என்று. இதை நான் சொல்லிவிட்டால் பிறகு துரோணாச்சாரியார் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டார். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். இதை கேட்ட பிறகு அவர் நிலைமையை முழுமையாக மாறிவிடும். அதன் பிறகு பேசப்படும் ஒரு வார்த்தை கூட அவர் காதுகளிலே விழாது. ஒருவேளை துரோணாச்சாரியார் சுயநினைவு இழக்காமல் இருந்து அதன் பிறகு அவர் சொல்வதை கேட்டுவிட்டால்? அந்த சந்தேகம் தங்களுக்கு வேண்டாம். அப்போது நாம் செய்யும் செயலால் அதன் பிறகு சொல்லும் வார்த்தை என்ன, அவர் காதுகளிலே யாருடைய குரலும் சிறிதளவும் கேட்காது. நமக்கு எதுவரை தேவையோ துரோணாச்சாரியர் காதுகளிலே அதுவரைதான் கேட்கும். இன்று யுத்தம் எப்போதும் போலவே தொடங்கிவிட்டது. எப்போதும் போல என்று சொல்லாதே சஞ்சயா, இறுதியான யுத்தம் என்று சொல். ஆமாம், இறுதியான யுத்தம். மீண்டும் ஒரு சபதத்தினால் தூண்டிவிடப்பட்ட ஒரு பயங்கரமான போர். இந்த யுத்தத்தின் பயங்கர அழிவை பார்க்கும் போது ஆச்சாரியர் துரோணர் இந்த யுத்தத்தை இன்று நண்பகலுக்குள்ளேயே முடித்து விடுவார் போல இருக்கிறது. சகுனி சொல்வது மிகவும் சரிதான் சஞ்சயா. அந்த துரோணாச்சாரியர் இது போன்ற பாண்டவ சேனைகளையும் அழித்துக் கொண்டு வந்தான், அப்போது இந்த யுத்தம் இன்று நண்பகலுக்கு முன்னதாகவே முடிந்துவிடும். ஏ பார்த்தா, பாண்டவ சேனையை காப்பாற்றுங்கள், இல்லையே துரோணாச்சாரியார் நம் படையை அழித்து விடுவார். பாண்டவர்களை எவராலும் காப்பாற்ற இயலாது, நிச்சயமாக இயலாது. அந்த வாசுதேவ கிருஷ்ணன் என்ன, அர்ஜுனன் என்ன? ஆமாம் மாமனே, ஆமாம்.
இனி துரோணாச்சாரியரை எதிர்த்து போராட எவராலும் முடியாது, எவராலும் முடியாது. துரோணாச்சாரியரை மற்றொரு துரோணாச்சாரியரால் தான் நிச்சயமாக எதிர்த்து தாக்க முடியும் மாமா. மருமகனே, இந்த யுத்தம் இன்று முடியவில்லை என்றால் அதுவரை ஆச்சாரிய துரோணத்தனது கவசத்தை எடுக்கப் போவதில்லை. எனவே ஆச்சாரியர் தனது கவசத்தை எடுக்காதவரை இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆம் மாமனே, இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் வரையில் அந்த பாண்டவர்களின் அழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். துரோணாச்சாரியரை எதிர்த்து போரிடுவதற்காக மச்ச தேசத்து அரசன் விராடன் துரோணாச்சாரியர் முன்னால் வந்திருக்கிறானா? துரோணாச்சாரியரே, இந்த சேனைக்கு அஸ்திரங்களை பற்றி தெரியாது. அவர்கள் மீது பயங்கர அஸ்திரங்களை உபயோகித்து தாம் அதர்மம் செய்கிறீர்கள். இப்போது புரிகிறது, தாம் ஒரு பிராமணனாக இருந்தும் தாம் பிராமண தர்மத்தை தியாகம் செய்து விட்டீர்கள் என்று. ஏ துரோணாச்சாரியரே, பீஷ்ம பிதாமகருக்கு பிறகு கௌரவரின் பக்கம் தர்மத்தின் சின்னமாக இருந்தீர்கள். இப்போது தாமும் அதர்மத்தின் பாதையில் சென்று விட்டீர்கள். தர்மம் அதர்மம் பற்றி விவாதிப்பது அழகல்ல விராடராஜனே. தாம் இப்போது யுத்தம் செய்யுங்கள், தயாராயிருங்கள். பலே சஞ்சயா, விராடராஜனை அழித்ததனால் துரோணாச்சாரியர் தானாகவே பாண்டவர்களின் வியூகத்துக்குள்ளே நுழைந்து விட்டார். பாணத்தை விடுவதை தாம் ஏன் நிறுத்தி விட்டீர்கள் துரோணாச்சாரியரே? விடுபாணத்தை ஏற்படுத்திவிடும் பயங்கர அழிவை. எனக்கு என்னுடைய பழைய நட்பு நினைவிற்கு வந்துவிட்டது. அதனால் கைகள் நின்று விட்டது. துருபதா, நீ எப்படி எனக்கு நண்பனாக இருக்க முடியும்? துரோணாச்சாரியரே, நண்பன் என்பவன் தன் நண்பனோடு இணைந்து அவனுக்காக எதிரியோடு யுத்தம் செய்வான். ஆனால் நீயோ உன்னுடைய நண்பனுக்கு எதிராகவே போர் புரிந்து அதர்மத்தின் பக்கம் இருக்கிறாய். நாம் இருவரும் என்றோ ஏதோ ஒரு நேரத்தில் நட்பின் அரவணைப்பிலே இருந்தோம். ஆனால் இன்று அல்ல,
நாம் இன்று நிற்பது ஒருவருக்கொருவர் எதிரியாக எதிரியாக. நான் இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் நீதான் துருவதா? மறந்து விட்டாயா என் ஏழ்மை நிலையை? அப்போது நீ செல்வந்தன். நீ என் மகன் அஸ்வத்தாமனுக்கு ஒரு பசுவை கூட தரவில்லை. அன்று ஒரே ஒரு பசுவை நீ தந்திருந்தால் அஸ்தினாபுரத்தின் எல்லையை கடந்து இங்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். அன்று உன்னால் தான் என் மனசாட்சிக்கு விரோதமாக கௌரவர் பக்கம் சேர்ந்தேன். இன்று நான் அதர்மத்தின் பாதையிலே வெகு தூரம் வந்துவிட்டேன். திரும்பி போக முடியாது. எனவே நீ என்னுடைய பாதையிலிருந்து விலகிவிடு. இல்லை என்றால்? இல்லை என்றால் என்ன செய்வாய்? இனி உனக்கு அதிக வாய்ப்பு தர இயலாது. ஏனென்றால் உனக்கு காலம் முடிந்து விட்டது. பாஞ்சாலமன்னன் துருபதனையும் அழித்து விட்டாரா? அப்படி என்றால் இதன் அர்த்தம் இன்று உண்மையாகவே துரோணாச்சாரி பாண்டவர்களுக்கு யமனாக மாறிவிட்டார். தங்களை அழித்தவனை நான் உயிரோடு விடமாட்டேன். நிச்சயமாக விடமாட்டேன். என் தந்தையே, எந்த துரோணாச்சாரியர் தம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கிறாரோ அவனை நான் அழித்து விடுகிறேன். என் மனதில் இப்போது பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கும் பய உணர்ச்சியை அதை நான் துரோணாச்சாரியரின் ரத்தத்தின் மழையினால் அழித்து விடுகிறேன். கேளுங்கள் தந்தையே, நான் இன்று சபதம் எடுக்கிறேன். இன்று இந்த யுத்தம் இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் அந்த துரோணாச்சாரியரை அழிக்கும் வரை நிற்காது. துரோணாச்சாரியரே, இப்போது பழிவாங்கும் உணர்ச்சியின் நெருப்பு பயங்கர ரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டே போகிறது. பழிவாங்குதலின் இன்னொரு பெயர் சபதம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களை பழி வாங்குவதற்காக ஒரு சபதத்தை கௌரவர்கள் செய்கிறார்கள், மற்றொரு சபதத்தை பாண்டவர்கள் செய்கிறார்கள். மன்னா, கௌரவர்களும் பாண்டவர்களும் இருவருமே பழி வாங்கும் உணர்ச்சியின் வேகத்திலே மூழ்கியுள்ளார்கள். இப்போது இந்த பாஞ்சால மன்னன் திஷ்ட துய்மனனும் கூட
பழிவாங்கும் நெருப்பிலே துரோணாச்சாரியாரின் உயிரை தர நினைக்கிறான். மன்னா, எனக்கு பயமாக இருக்கிறது. எதற்கு பயம் காந்தாரி? இந்த பழிவாங்கும் உணர்ச்சியால் அனைத்து நாடும் எரிந்து சாம்பலாகிவிடுமோ என்ற பயம். காந்தாரி பார்த்தா, உணர்ச்சியின் வேகத்திற்கு அடிமையாகி தனியாகவே திருஷ்டத்திம்னன் துரோணாச்சாரியரிடம் யுத்தம் செய்ய செல்கிறான். இது மிகவும் ஆபத்தானது. எப்படி சொல்கிறாய் கேசவா? திருஷ்டத்திம்னன் ஒரு மிகச்சிறந்த வீரன், ஒரு திறமையான வீரன். எப்படி இருந்தும் திருஷ்டத்திம்னன் துரோணாச்சாரியரோடு போரிடச் செல்வது ஒரு புத்திசாலியின் செயல் அல்ல. ஏனென்றால் உன்னை தவிர பாண்டவ சேனைகளில் வேறு யாரும் இல்லை. அந்த துரோணாச்சாரியரின் மாபெரும் அஸ்திரங்களுக்கு பதிலடி கொடுத்து இன்று நான் உன்னை அழிக்கவில்லை என்றால் என்னை மிக பயங்கரமான பாவியாக கருதுவேன். எனவே நான் சபதம் எடுக்கிறேன், நான் எனது தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்கவில்லை என்றால் பிறகு நானும் அவரைப் போலவே வீரமரணத்தை அடைவேன். திருஷ்டத்திம்னனே, என்னுடன் வந்துவிடு. செல்தேரோட்டி, பாண்டவர்கள் திருஷ்டத்திம்னனை துரோணாச்சாரியரின் யமனாக நினைத்தார்கள். ஆனால் இது அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த துரோணாச்சாரியாருக்கு யமனாக எவருமே வர முடியாது என்று. வீரத்திலே சிறந்த அர்ஜுனனும் இல்லை. ஒரு நொடி கூட வீணாக்காது. துரோணாச்சாரியர் போன்ற எதிரிகளுக்கு நாம் வாய்ப்பளிக்கவே கூடாது. நினைத்துக்கொள் பார்த்தா, இன்று உன்னுடைய குருதேவர் உன்னுடைய வில்வித்தையை சோதிக்கிறார் என்று.
துரோணாச்சாரியர் மற்றும் அர்ஜுனன் இருவருமே மிக பயங்கர யுத்தம் செய்கிறார்கள். இருவருடைய யுத்த திறமையை பார்த்து இதை முடிவு செய்வது கடினமாகும். அதாவது இருவரிலே குரு யார், சிஷ்யன் யார் என்பதை இதை பார்த்தால் இவர்களின் யுத்தத்திற்கு முடிவே இருக்காது என்று தோன்றுகிறது. துரோணாச்சாரியரின் ஒவ்வொரு அஸ்திரத்திற்கு பதில் அர்ஜுனனிடம் இருக்கிறது. அதுபோல் அர்ஜுனனின் ஒவ்வொரு அஸ்திரத்திற்கும் பதில் துரோணாச்சாரியரிடம் இருக்கிறது. என்ன இருந்தாலும் குருவை மிஞ்ச முடியுமா? தன்னுடைய சிஷ்யனுக்கு முன்னால் ஒவ்வொரு அஸ்திரமும் செயலிழப்பதை பார்த்ததும் இப்போது துரோணாச்சாரியர் வேறு வழி என்று பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்கிறார். பிரம்மாஸ்திரமா? தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றத்தான் குரு துரோணாச்சாரியார் இந்த இறுதியான யுத்தத்தை செய்கிறார். அர்ஜுனனை வீழ்த்தி விடுவார். இன்று நிச்சயமாக துரோணாச்சாரியார் தனது சபதத்தை நிறைவேற்றி விடுவார். ஆம் மாமனே. மன்னவான், துரோணாச்சாரியரின் பிரம்மாஸ்திரத்திற்கு பதிலடி கொடுப்பதற்காக இப்போது அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்கிறார். இல்லை, பயங்கரமான போரா மன்னா? துரோணாச்சாரியார் இதை செய்திருக்க கூடாது. யுத்தத்திலே இவையெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கத்தான் செய்யப்படுவது காந்தாரி. அதோடு யுத்தத்திலே வெற்றி பெறத்தானே போரிடுகிறார்கள் காந்தாரி. அந்த ஒரு வெற்றிக்காக பிரம்மாஸ்திரம் போன்ற மிக பயங்கரமான அழிவு தரக்கூடிய அஸ்திரங்களை உபயோகிப்பது நல்லதல்ல மன்னா. யுத்தத்திலே அனைத்துமே நன்மைக்காகத்தான் மகாராணி, அனைத்துமே நன்மைக்காகத்தான். இருந்தாலும் இது போன்ற பயங்கர அஸ்திரத்தை எப்போதாவது தான் உபயோகிப்பார்கள். வேறு வழியே இல்லாத போதுதான். ஆனால் இன்று அதற்கான அவசியமே இல்லையே. துரோணாச்சாரியார் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்தார். வேறு வழியின்றி அல்ல. தர்மண்ணா, பாண்டவர்கள் அழிவு பாதையில் நிற்கின்றனர். இனிமேல் தாம் தான் இவர்களை காக்க முடியும். இனிமேல் தாம் தான் பாண்டவர்களின் தோல்வியை வெற்றியாக மாற்றி அமைக்க முடியும். ஏனென்றால் குரு துரோணாச்சாரியரின் அழிவு தம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில் தான் இருக்கிறது. நேற்று இரவு நடந்த ஆலோசனைப்படி நான் அஸ்வத்தாமன் என்ற யானையை வதம் செய்வதற்கு முன்னால் தம்முடைய ஆணை பெற வந்துள்ளேன். நினைவிருக்கிறதா? தாம் பிறகு இதை சொல்ல வேண்டும். அதாவது அஸ்வத்தாமன் மடிந்து விட்டார். இல்லை பீமசேனா, என்னுடைய மனது இந்த சூழ்ச்சியை செய்ய ஏற்க மறுக்கிறது. தர்மண்ணா, தம் மனது மாறவில்லை என்றால் இப்போது நடக்கும் அழிவுகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. ஒரு கொடியவனுக்கும்
அதர்மம் செய்பவர்களுக்கும் தமது மனதில் கருணை இருக்கிறது என்றால் பிறகு இந்த யுத்தம் செய்து ஆயிரக்கணக்கான வீரர்களை பலி தருவதை விட நல்லது இதுதான். நாம் இப்போதே நம்முடைய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்து விடுவோம். நம் கைகளை கூப்பி துரியோதனனின் பாதங்களில் விழுந்து விடுவோம். இல்லை, யுத்தத்திலே தோற்றதால் நாம் பாபி துரியோதனனுக்கு அடிமையாகி விடுவோம். அதனால் என்ன? முன்னமே நான் ராஜா விடாரன் வீட்டில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தேன். அதே போல நான் அந்த பாவி துரியோதனன் இல்லத்தில் மதையை செய்கிறேன். அதோடு அர்ஜுனன் அஸ்தினாபுரத்தின் பெண்களுக்கு வில்வித்தை கற்றுத் தருவான். பாஞ்சாலி திரௌபதி அரசவை பெண்களின் தாசியாக இருக்கட்டும். பிறகு அந்த துச்சாதனன் போலவே எவனாவது ஒரு அயோக்கியன் மிருகம் பாஞ்சாலி திரௌபதி அவமதிக்கும் போது அதையும் பொறுத்துக் கொள்வோம். அவமானத்தை பொறுத்துக் கொள்வது நமக்கு வழக்கம் அல்லவா? போதும் பீமசேனா, போதும். இனிமேலும் என்னுடைய மனதை புண்படுத்தாதே, நடந்தவற்றை மேலும் நினைவுறுத்தாதே. இது போன்ற அவமானங்களும் புண்படுத்தும் நினைவுகளையும் பொறுத்துக் கொண்டோம். இனியும் நாம் குரு துரோணரை அழிக்கவில்லை என்றால் அந்த நிலைமையை நாம் மீண்டும் சந்திக்க வேண்டி வரும். இல்லை இல்லை பீமசேனா. அப்படி என்றால் தாம் எனக்கு அஸ்வத்தாமன் என்ற யானையை கொள்வதற்காக ஆணையிடுங்கள். எதற்கு யோசனை தர்மண்ணா? அனைவரும் அழிவதற்கு முன்னே தாம் அந்த அஸ்வத்தாமன் என்ற யானையை அழிப்பதற்காக அனுமதி தாருங்கள். அனுமதி தாருங்கள் அண்ணா. பீமசேனா, நீ எனது மனதிலே நடந்து கொண்டிருந்த போராட்டத்தை முடித்து வைத்தாய். இப்போது நான் முடிவெடுத்து விட்டேன். செல், நான் உனக்கு ஆணையிடுகிறேன். நீ சென்று அஸ்வத்தாமன் என்ற பெயருடைய யானையை அழித்து விடு. செல். ஏ நண்பா அஸ்வத்தாமா, பாண்டவர்களுக்காக இன்று உன்னுடைய உயிரை நீ தியாகம் செய்ய போகிறாய். இதனால் உன்னுடைய பெயரும் மடிந்த வீரர்களோடு இடம்பெறும். அவர்கள் இந்த யுத்தத்திலே வீரமரணம் எய்தியவர்கள். உனக்கு சந்தோஷம்தானே எனது நண்பா? சேனா, இந்த அருங்கள் திட்டப்படி தம்முடைய கடமையை நிறைவேற்றுங்கள். இந்த கடினமான கடமையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். மன்னித்துவிடு மாவீரனே. அஸ்வத்தாமனை அழித்து விட்டேன்.